2019 SI கேள்வி பார்க்கிறோம் மெக்கானிக்ஸ். தருங்கவன் அஞ்சாம் கேள்வி. அதுல ஏ பார்ட் கேட்கிறார். அஞ்சுல ஏ பார்ட். என்ன சொல்றார்? மின்வலு பிறப்பாக்கிகளில் 10 வோல்ட் அளவின் மீறலானது காந்த முனைவுகளின் எண்ணிக்கை பியிலும் பிறப்பாக்கியின் நிமிடத்துக்கான சுழற்சிகளின் எண்ணிக்கை எண்ணிலும் தங்கியுள்ளது. அமிர்தன் எஃப் ஆனது மின் உற்பத்தி செய்கிற இடத்துல பயப்பு வோல்ட் அளவின் அமிர்தனுக்கு தரலாம். காந்த முனைவுகள் எண்ணிக்கை இப்ப எனக்கு இதை பற்றி தேவையில்லையே, டீச்சர் எங்களுக்கு இப்போதைக்கு தெரியாது, பட் இப்படி ஒண்ணு இருக்குது அப்படின்ற மட்டும் அவரே தர்றார். எப்ப வந்து ஹெர்ட்ஸ்ல இந்த சமன்பாடுகள் தரப்படலாமா? ரைட். இப்ப கீழதாங்க என்ன சொல்லிருக்காரு? இரு காந்த முனைவுகளை கொண்ட, ஓகே, இரு காந்த முனைவுகளை கொண்ட காவத்தக்க மின்புறப்பாக்கி ஒன்று கொண்டு செல்லக்கூடிய மாதிரி பொதுவாக நிமிடத்துக்கான சுழற்சிகளின் எண்ணிக்கை 3000 தொழிற்படுகின்றது. பின்வருவனவற்றை காண்க. அப்ப அந்த தளவுக்கு ஏற்ற மாதிரி இங்க தந்துட்டார். என்னது? காந்த முனைவுகள் எண்ணிக்கை எவ்வளவுன்னு சொல்லிட்டார், 2. என்ன சுழற்சி மீறனோட சுத்துது? 3000 RPM. ஒரு நிமிடத்துக்கு சுழற்சிகள் எண்ணிக்கை 3000. ஓகே தானே? இப்ப முதலாக கேட்கிறார் பிறப்பாக்கியின் பயப்பு வோல்ட் அளவில் மீறுகிறது. அப்ப அதுல பிளஸ் பார்ட் பயப்பு வோல்ட் அளவில் மீறுகிறது. எஸ் பண்றது என்னதாமா? P into N over 120. அவரே சொன்னவர் P என்றது முனைவுகளின் எண்ணிக்கை. எத்தனை? ஒரு காரணம் சொல்லியிருக்காரு, 2 முனைவுகள். அப்ப 2 P வந்து 2. என்னன்றது ஒரு நிமிடத்தில் சுழற்சிகள் எண்ணிக்கை. அவ்வளவு 3000. அப்ப N வந்து 3000 120. இதை சுருக்கி விட்டீங்க என்ன சரி எவ்வளவு? இந்த 2 வெட்டினீங்க 2 6 முறை, அப்புறம் இதால வெட்டினீங்க 50. அப்ப இங்க 100 வந்து 50. அது காணலாம். அதுக்கு பிறகு பிறப்பாக்கியின் சுழற்சி கதி செகண்டுக்கு 6 எண்களில் என்ன 100 நடந்திருக்கார். இப்ப ஒமேகாவை கேட்கிறார். சுழற்சி கதியா ஒமேகா என்னதுக்கு சொன்னார்? உங்களுக்கு தெரியும் ஒமேகா இஸ் ஈக்குவல் டு பையம். அப்ப 2 பையம் 3 எடுக்கிறதுக்கு தந்திருக்காரு. எஃப் வந்து 3000, அது நிமிடத்துக்கு. இங்க பிரதிநிதிக்கு செகண்டுக்கு மாத்தணும். அப்ப 60 தெரிஞ்சு விடுவீங்க. எவ்வளவு? இந்த 3 2 6 போயிடும். அப்ப 300 ரேடியன்/செகண்ட். அப்ப இந்த 2 பஸ் பாட்டும் சும்மா சின்ன கல்யாணம் என்னென்று ஒர்க் பண்ணதுன்னு தெரியாட்டீங்க. நேரடியா நீங்க காண்பீங்க தரவை வச்சுக்கோங்க. இப்ப பி பாட்டு என்ன சொல்றார்? மாணவன் ஒருவன் மேலே ஏயில் குறிப்பிட்ட காவத்தக்க மின்புறப்பாக்கியின் எஞ்சினை நீர்ப்பாய்ச்சலின் மூலம் சுழற்றப்படத்தக்க சுழலி ஒன்றினால் மாற்றீடு செய்து ஒரு நீர்வலு பொறியின் மாதிரி ஒன்றை வடிவமைத்துள்ளார். அந்த செட்டப் இப்படி தண்ணியை வச்சு மின் உற்பத்தி செய்ய போறார் இருக்கு. ஓகே, மாதிரி ஒன்று வடிவமைத்துள்ளார். மானா நீர்ப்பாய்ச்சல் ஒன்றின் போது கூட பயப்பு வோல்ட் அளவின் மீறல் மின்னோட்டத்துடன் மாறுபடுவதை அவதானித்தான். பயப்பின் மீறல் மாறலை கட்டுப்படுத்துவதற்காக சுழலிக்கு வழங்கும் நீர்ப்பாய்ச்சலை செப்பஞ்சுவதற்கு அவன் ஒரு கட்டுப்படுத்தும் கருவியை அமைத்துள்ளான். ஊசிவாய் வால்வொன்றுடன் இணைக்கப்பட்ட கட்டுப்படுத்தும் கருவியின் திட்ட வரிபடம் உருவொன்று காணப்பட்டது. இப்ப ஏதோ ஒரு செட்டப் போட்டு நடந்திருக்காங்க. இதுல உற்பத்தி செய்யக்குள்ள மின் உற்பத்தி செய்யக்குள்ள அவனுக்கு என்ன செய்யுது? கூடுதலான பயப்பு ஓடுகளை வருதாமா, அதை குறைக்கிறதுக்கு ஒரு செட்டப். சரி, இப்ப அந்த செட்டப்ல அடிக்கும் அவர் ஒவ்வொரு கேள்வியும் தரைக்குள்ள என்னென்ன செட்டப்னு சொல்லி கொண்டு போவாங்க. அதனால கேள்வி வாசிக்கக்குள்ள சிக்கல் இல்லாம போவேன். உங்களுக்கு புதுசு, இந்த எக்ஸாம் பேப்பர் செட் பண்றதுக்கு தெரியும், எங்களுக்கு எல்லா கன்செப்டும் தெரியாது. அப்ப ஒரு புதுசா ஒரு கன்செப்ட கிடைக்கக்குள்ள, அந்த கேள்வி கிடைக்கக்குள்ள, அதை நாங்கள் படிச்சதுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யணும், அதை சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு சொல்லி போட்டுதான் கேள்வியை கேட்பாங்க. அப்ப உங்களுக்கு பிசிக்ஸுக்குள்ளதான் கேள்வி வர போகுது. அதுக்கேற்ற மாதிரி அவர் இங்க சொல்லுவார், ஒவ்வொரு கேள்வியும் கேட்கும் முதல் சொல்லுவார், பாப்பா என்னென்னு கதைக்கிறாங்க சொல்லி. இப்ப இந்த செட்டப் இப்படி இருக்குது. நீங்க அந்த படத்தையே பார்த்துக்கணும். இப்ப நான் கேள்வி செய்யறதுக்காண்டி படத்தை கேள்வி கொடுப்பேன். சிறித திரட் இருக்குது. இதுல இருந்து சிங்கால கொண்டு போய் தான் வேற என்ன செய்யறா, இது ஒண்ணு கிடையாது. இருக்கட்டும், என்னென்னு ஒர்க் பண்ண போறேன்னு பாருங்க. ஓகே, கேள்வி பாருங்க. இப்ப ஒவ்வொன்றும் குறிச்சுதான் இருக்காரு என்னன்னு. ஓகே, நீங்க படத்தை பார்த்துக்கொள்வீங்களா? இக்கருவியின் எல்லா மூட்டுக்களும் உராய்வின்றி சுயாதீனமாக இயக்கத்துக்கு கொடுக்க, அப்ப எந்த ஒரு இடத்துலயும் உராய்வு இல்லை. சுழற்சியின் போது விசையால் குண்டுகள் கிடையாக இயங்குவதால் காப்புறையானது சுழலும் அச்சாணி வழியே மேலும் கீழும் இயங்குமாறு செய்யப்படுகின்றது. இந்த விசையால் குண்டுன்றது இதான் சொல்லியிருக்காங்க. இப்ப என்ன செய்யும், இது இப்படி போச்சுன்னு சொன்னா இது கீழே இறங்கும், இது அகலே கூட இது கீழே இறங்கும். இந்த ஜெக்குகள் நீங்க பார்த்துருக்கீங்க, இந்த ஜெக்லைன் இதே சிஸ்டம் தான். என்ன செய்யும், இது ஒடுங்கு ஒடுங்கு ஒடுங்க இது மேல தூக்கப்படும், அகல கீழே இறக்கப்படும். ஓகே, இதுக்கு அகலைக்குள்ள கீழே இறங்கும், இது கீழே இறங்கல, இவன் புரிய கீழே இறங்குறா. இவன் கீழே இறங்குறதுக்குள்ள இந்த வாசல் ஒரு இதோடு வச்சுக்காரு தகவல், இது இந்த ஜன்னல்கள் அப்படி மூடி துறக்கிறது இருக்குதானே, அந்த மாதிரி ஒரு செட்டார். அப்ப இது கீழே இறங்கி என்ன செய்யும், இது ஓப்பன் ஆகும் க்ளோஸ் ஆகும், ஓப்பன் ஆகும் க்ளோஸ் ஆகும். அவ்வளவுதான், இது கீழே இறங்கிக்கே ஒரு கீழே வர போறார், கீழே இறங்கி இவர் இப்படி தேடா வரலாம், இவர் இப்படி தேடா இருக்கு, இந்த மூடி என்ன செய்யும் துறக்கம் மூடுபடும். அப்ப இவர் என்ன செய்யலாம், இந்த தண்ணி வர்ற அளவை மாத்தலாம், மாற்ற மாற்ற போறார். இப்ப அச்சாணி மேலும் கீழும் இயங்குமாறு செய்யப்படுகின்றது. இக்கருவியானது சுழலும் அச்சாணி பற்றி சமச்சீரானது. சரி, சுழலியின் சுழற்சி கதியின் மூலம் ஊசிவாய் வாழ்வு திறப்பதும் மூடுவதும் தன்னியக்கமாக கட்டுப்படுத்தப்படுகிறது. இது இறங்கி ஏற, இது இந்த ஒரு ஆவர்த்தனமா இவர் இறங்கி ஏறுவார், அதுக்கேற்ற மாதிரி இது என்ன செய்யும், மூடும் துறக்கும் மூடும் துறக்கும், அப்படி மாறி மாறி நடக்கும். அவ்வளவுதான். விசையால் குண்டுகள் தவிர கல்வியின் ஏனைய எல்லா பகுதிகளும் திணிவெற்றன என கொள்க, மற்றதுகள் புறக்கணிக்கலாம். சரி, இப்ப வருவோம் கேள்விக்குள்ள. எனக்குதான் கேள்வி கேட்க, இப்ப பஸ் பார் கேட்கிறார், பிஇல பஸ் பார் என்ன கேட்கிறார், விசையால் குண்டு தொடுக்கப்பட்ட ஒவ்வொரு குயமும் இழுவையின் கீழ் உள்ளன கொண்டு விசையால் குண்டின் சுயாதீன பொருள் விசை பெறப்படுது. இப்ப இதுல இழுவை இருக்குதாமா, இந்த விசையால் குண்டுன்றதுதானே, இதை இணைச்சிருக்கிற ஒவ்வொரு கோள்லையும் இழுவை இருக்குதாமா, இதுல இதுல நீங்க எதுல வேணும்னாலும் எடுத்துக் கொள்ளலாம். இதுலயும் இதுலயும் இருக்கலாம். இதுக்கு வெயிட் இருக்கு. அந்த விசையால் கொண்டு மட்டும் வெயிட் இருக்குது. இப்ப சுயாதீன விசை வரிப்படுத்த வேலைகள் விசையால் கூண்டின் திணிவு எம் என கொடுக்குது. இப்ப இந்த இது எடுத்தீங்களா? இந்த இதை எடுக்கிறீங்களா? இது இல்ல என்ன திணிவு தேவைப்பட போகுது? நாங்கள் விசை வரிப்படுத்த அழைக்கிறது பொருளுக்கிறது. அப்ப இது ஒரு புள்ளியா கேட்டீங்க. இதுல எம்ஜி என்ற விசை வரிப்பாடு, இந்த கோல்ல ஒரு விசை வரிப்பாடு ஜீவான போடுவோம். இந்த கோல்ல ஒரு விசை வரிப்பாடு இப்படிதான் விசை இருக்க போகுது. இதுலயும் இழுவை இருக்குன்னு சொல்லுவோம். இதுலயும் இழுவை, இதுல இழுவை, இதுல இழுவை. இழுவை என்னது? கீழே பிடிச்சிருக்குது. அப்ப இந்த மாதிரி வந்து சமச்சீர் தானே. சமச்சீர் என்னபடி இந்த கோணங்கள் சமனாது. விசையை தான் குறிக்கிறது. ஓகே, நீங்க இதுல வந்தீங்களே இப்படி இருக்கு. அடுத்த அந்த செகண்ட் பாட பாருங்க. செகண்ட் பாட என்ன கேட்கிறார்? ஒவ்வொரு திசையால் புண்ணினது சுழற்சி அச்சாணி பற்றிய கோணவேகம் ஒமேகா எனில், இது இந்த கோணவேகம் ஒமேகா. ஒவ்வொன்று இதுவும் ஒமேகா, இதுவும் ஒமேகா. இந்த சுழற்சி அச்சாணி பற்றி இது சுற்றுது ஒமேகா போடுவோம். ரெண்டு பேரும் கீழ்ப்புறத்தில் உள்ள கீழ்ப்புயத்திலும் உள்ள இழுவைகள் முறையே மேல்புயத்திலும் கீழ்ப்புயத்திலும் உள்ள இழுவைகள் முறையே இதனால் தரப்படுகின்றன என காட்டுகிறது. இங்கு எல்லானது ஒவ்வொரு புயத்தினதும் நீளமும் எச்சானது கீழ்ப்பிடியிலிருந்து ஒவ்வொரு விசையால் கொண்டினது உயரமும் ஆகும். இப்ப இந்த உயரம் எச்சனதுனா இது என்ன? இந்த உயரமே இந்த நிலைமை. சரி, இப்ப என்ன காணலாமா? ஒவ்வொரு கோள்லையும் இருக்கு. மேல இருக்கிறது T1ஐயும் T2ஐயும் காணலாமா? ஓகே, இங்க வரமா? இப்ப மேலாக்கிறது கீழாக்கிறது காணலாம். இது இப்படி கிடையாது, சுத்துது. இது இப்படி சுத்துது. இப்ப மேலாக்கிறது விசை என்ன? T1 sin theta. நான் நிலைக்குதிக்கிறதே பார்க்கிறேன். T1 sin theta minus T2 sin theta சமன் mg. மேலாகிறது சமன் இதுலாம். இதை இங்கே கொண்டு வந்து sin theta போடுங்க. அப்ப T1 minus T2 into sin theta சமன் mg. ஓகே, இந்த கோணம் சீட்டான், இது சீட்டான், இது சீட்டா. இப்ப சைன் சீட்டா எழுதுனா என்ன வரும்? இதுல சீட்டா சைன் சீட்டா எழுதுனா எச் ஓவர் இல்லையா? உள்ளம் எல்லாம் அப்ப சைன் சீட்டாவை பிரதிடா. இல்லது இருக்கட்டும், நாங்கள் பிறகு பிரதிட்டு போடலாம். இது ஒரு சமன்பாடு. இது சைன் சீட்டா வச்சுக்கோம். அப்ப T1 T1 T2 சமன் mg ஓவர் sin theta. T1 minus T2 h ஓவர் சமன். அப்ப எனக்கு வரும் T1 minus T2 சமன் mg L ஓவர் h. இருக்கிறதுக்கு ஒரு சமன்பாடு. ஓகே, T1 minus T2 சமன் mg L over h. என்னன்னு சைன் போட்டா இந்த கொண்டு h தெரியாது. இல்ல இது h தெரியாது. இனி மையத்தை நோக்கி எப்சமடைஞ்சு போடுவோம். நினைச்சு முடிச்ச போறேன். இந்த படத்துல நீங்க இந்த படத்தை தான் செய்வீங்க. நான் இங்கே படத்துல இதுல போயிட்டேன். இது T1, இது T2 ஒமேகா. இப்பதான் மையம். மையத்தை நோக்கி எப்சமடைஞ்சு மையத்தை நோக்கி எப்சமனமே போட்டா மையத்தை நோக்கி என்ன விசை? இந்த கூட தீட்டா. T1 cos theta T2 cos theta. அப்ப T1 plus T2 cos theta சமன் என் mg வராது. T1 plus T2 cos theta சமன் m into r omega square. அதுல என்ன சொல்லுங்க? இது எல் எழுதுறோ எல் cos θ இது θ இது எல் இதுதான் அப்ப எல் cos θ அப்ப இந்த r க்கு பதிலா என்ன போடுவீங்க எல் cos θ so t1 plus t2 cos θ m into l cos θ into இது என்ன cos θ போய் அப்ப இந்த m l omega square இது t1 plus t2 is equal m l omega square இது ரெண்டாவது. இப்போ உங்களுக்கு என்ன வேணும் t1 and t2 மாடுறது இந்த ஒன்றை ரெண்டை கூட்டி விட்டீங்கன்னா t1 ஒன்றுல இருந்து ரெண்டை கழிச்சு விட்டீங்கன்னா t2 அவ்வளவுதான். இப்போ நான் இதை அழைக்கிறேன் இப்ப ஒன்றை நிலையை கூட்டுவோம் ஒன்றை நிலையை கூட்டினா என்ன வரும் இது இது கூட்டிய 2t1 t2 t2 போயிடும் சமன் இதுவும் கூட்டப்படும் mg l over h plus ml omega இதை ரெண்டால பிரிக்கணும் இடையில என்ன நடந்திருக்கார் ml by 2 அப்ப இதுல என்னது ml ல பெருக்கலாம் அப்ப ml by 2 into இதுல என்ன மிஞ்சம் g by h இதுல என்ன மிஞ்சம் omega அப்ப ஓகே தான g by h plus omega அது g1 புரியுதுன்னா கழிச்சுடுவோம் கழிச்சுட்டேல வரும் 2t2 இல்லையா வேற என்ன கழிக்கங்க ஒண்ணுல இருந்து ரெண்டை கழிக்கணும் 2t2 சமம் என்னது இது ml omega square கழிக்க minus mgl over h இப்போ நீங்க எல்ஜிஎம் எழுத போறீங்க ml தான் போடுறீங்க அப்ப t2 சமம் என்ன வரும் ml by 2 into omega squared minus g by h. Greater than t1 and t2. Okay. And the concept okay then. Normally the result is what we need. Neither could be the same when my other okay example in the control. Tab. Put the second part. Okay. நான் இந்த படம் தேவை என்னதால இதை அழிச்சுட்டு செய்ய போறேன் இப்ப தேர்ட் படத்துல 10 வோல்ட் அளவின் முதல்ல 50 ஹெர்ட்ஸ் ஆக உள்ள போது எச்சின் பெருமானம் 30 சென்டிமீட்டர் ஆகும் உறுப்பு ஜியோவர் எச்சின் அது இழுவைக்கான பங்களிப்பை புறக்கணிக்கலாம் என காட்டுகிறது என்னவா இப்ப உறுப்பு ஜியோவரட்சினது இழுவைக்கான பங்களிப்பு இழுவையில ஒமேகா ஸ்கேலும் ஜியோவரட்சும் இருக்குது அப்ப இந்த இழுவையில இந்த ஜியோவரட்சி வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்துமா அப்படின்றத கேட்கிறாங்க அதை கம்பேர் பண்ணி வந்து வலியுறுத்தா இது ஏதாவது பெரிய பாதிப்பை ஏற்படுத்துமான்னு கேட்கிறாங்க இப்ப என்ன செய்ய போறீங்கன்னா இங்க பாருங்க இதான் பாருங்க தேர்ட்பாட்ல ஒமேகா கண்டுனாங்கள் 50 ஹெர்ட்ஸுக்குரிய ஒமேகா என்ன 50 ஹெர்ட்ஸுக்குரிய ஒமேகா என்ன 300 ரேடியன்/செகண்ட் அப்ப ஒமேகா ஸ்கொயர் இந்த பெருமதி இதை வர்க்கிக்கணும் 300 வர்க்கம் 9 × 10⁴ என்னது ரேடியன்/செகண்ட் - 2 நீங்க செகண்ட் - 2 என்றதுனால சரி 9 × 10⁴ இந்த ஜியோவரட்சின வெளியே பாருங்க ஜியோவரட்சி 10 குறி பாருங்க எச் எவ்வளவு எச் வந்து 30 சென்டிமீட்டர் ஆமா 30 சென்டிமீட்டர் எவ்வளவு 0.3 மீட்டர் அப்ப இது 100 × 3 100 × 3 எவ்வளவு 33.33 அது என்ன செகண்ட் - 2 மீட்டர் கிலோமீட்டர் இப்ப இது ஒரே தான் இங்க பாருங்க இது 9 × 10⁴ ரெண்டாவது 90,000 இது 33 90,000-ஓட இந்த 33 கூட்டுறத நீங்க என்ன செய்து கொள்ளலாம் புறக்கணித்து கொள்ளலாம் அப்ப இந்த இழுவைக்கு பெரும்பங்கு வகிக்கிறாரு ஒமேகா ஸ்கொயர் அப்ப இந்த ஜியோவரட்சி என்ன செய்யாது பங்களிப்பு செய்யாது I mean, enum sorry going on. Omega square very much greater than G over X. The value of that. So what is that? Migap peride. Tamil sonaga theri. Then we read what is omega square very much greater than G over X. Agave Rilavai G over X பங்களிப்பு செய்யாது. விளைவைக்கு G over H பங்களிப்பு செய்யாது. ஓகேயா? அப்ப இனிமேல் விளைவை பயன்படுத்தியா? இனிமேல் ஒமேகா ஸ்கொயர் பை 2 அத மட்டும் பயன்படுத்திக் கொள்ளுங்க. திருப்பி நீங்க கேளுங்க. ரைட். இப்ப இது செகண்ட் பார்ட், தேர்ட் பார்ட். அடுத்து ஃபோர்த் பார்ட். என்ன கேக்குறார்? பயப்பு போல்தளவின் மீள் 50 ஹெர்ட்ஸாக உள்ள போது வில்லின் நெருக்கம் 20 சென்டிமீட்டர் ஆகும். இவ்வில்லின் வில் மாறிலியை காண்க. எனது பயப்பு போல்தளவின் மீறன் 50 ஹெர்ட்ஸா இருக்கக்குள்ள சோ வில்லின் சுருக்கம், இதுல இருக்க சுருளின் சுருக்கம் 20 சென்டிமீட்டர்டா. என்னது கேட்கிறார்? விசை மாறிலியை கேட்கிறார். இப்ப இந்த பாயிண்ட பொறுத்த மட்டும்தான் இந்த இழுவையும் இந்த இழுவையும் பிடிச்சிருக்கு இல்லையா? சமச்சீரானே இங்கால தீவன் இதுவும் தீவன் தான். இப்ப என்ன என்ன நடக்குது? இந்த பாயிண்ட பொறுத்த மட்டும் பாத்தீங்க, இந்த பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த தீவன் தீவனும் கீழே இருக்குது, இந்த தீவனும் கீழே இருக்குது. இந்த ஸ்பிரிங் அமர்த்தப்படுவாங்க, இந்த ஸ்பிரிங் நெருக்கப்பட அந்த ஸ்பிரிங் திருப்பி ஒரு விசையம் கொடுக்கும். அப்ப அந்த ஸ்பிரிங் கொடுக்குற விசையம் எங்க இருக்கும்? மேலே இருக்கு, நிலை குத்த மேலே இருக்கு. அப்ப அந்த விசை இந்த ரெண்டு விசையிலே கொடுத்து சமனா இருக்கும். இதுல இந்த கோணம் தான் தீட்டா. அப்ப இந்த கிடையோட இருக்கிற இந்த கோணம் தான் தீட்டா. அப்ப இப்ப என்ன சமநிலைக்கு என்ன போடுவீங்க? மேலாக்கிற விசை கீழாக்கிற விசை சமன். சோ மேலாக்கிற விசை எஃப் சமன். இது T1 sin θ, இது T1 sin θ. அப்ப 2T1 sin θ. இதுக்கு என்ன போடுவோம்? இந்த ஸ்ப்ரிங்கால கொடுக்கிற விசைக்கு என்ன போடுவோம்? K into E. அப்ப இந்த எஃப்க்கு போடுவீங்க K into E சமன் 2T1. T1க்கு என்ன போடுவீங்க? இது T1க்கும் இது ரெண்டுக்கும் ஒரே பரிமாணம் தான். ஏ ஜீவரச்சு அப்புறம் கிடைச்சிட்டமே. அப்ப இதுக்கு T1க்கு போடுவீங்க ml ஒமேகா ஸ்கொயர் பை 2. ml omega square by 2 into sin theta. Sin theta க்கு என்ன போடுவீங்க? sin theta க்கு h over l. இப்ப இதுல இருந்து காணலாம் k காணலாம். இப்ப பிரதிநிதிமா k காணலாம். e வந்து 20 செமீ. அப்ப 20 தர 10 செமீ. சாரிங்க இந்த ரெண்டு ரெண்டு போயும் ஒரு l போயும் m எவ்வளவு? நாங்கள் இடையில மேல ஒரு கேள்வியா விட்டுட்டு வந்துருது இல்லையா? சோ ஃபோர்த் பார்ட் நான் ஃபிஃப்த் பார்ட் தான் தெரியுதா? ஓகே இருக்கட்டும், இது ஃபிஃப்த் பார்ட். நான் ஃபோர்த் பார்ட்டை விட்டுட்டு வந்துட்டேன், அதனால எங்களுக்கு அந்த எம் மிஸ் ஆகுது. சோ ஃபோர்த் பார்ட்ல என்ன கேட்டவர்? எம் சமன் 1 கிலோகிராம், எல் சமன் 50 சென்டிமீட்டர் எனில் புயம் ஒன்றில் உள்ள இழுவை இழுவைக்கு என்ன சமன்பாடு? எம் எல் ஒமேகா ஸ்கொயர் பை 2. அப்ப ஜி சமன் எம் வந்து 1 கிலோகிராம், எல் வந்து 50 சென்டிமீட்டர். 50ன்னா போயிட்டு தர ஒமேகா ஸ்கொயர் என்ன? அது 9 தர 14 இல்லையா? அப்ப இது 9 × 4 எவ்வளவு? 4 2 2 10 4 2 2 எவ்வளவு? 22,500. சொல்லுவே கண்டிங்கன்னா 22,500. அப்ப நான் இங்க எனக்கு சுருக்கத்தை வெளியே நீ கண்டு நேரடியா பிடிச்சிருக்கேன். வச்சோம் இது 20 சென்டிமீட்டர். ரெண்டு தான். T1 க்கு என்ன போடுவீங்க? 22,500 H ఎత్తివాడు నేను அதான்ங்க 30 சொல்லிக்கிட்டேன் அப்ப இது 30 L வந்து எவ்வளவு 50 செமீ இப்ப இந்த 15000 போயிலும் ஒரு 7 போயிடும் மஞ்சால சொல்லிக்கினா 5 5 4500 இதுல ஒரு 2 போயிலும் அப்ப 10000 உண்டு அண்ணால உண்டு ஆகும் so case ஆகும் 4500 தர 3 அவ்வளவு இதுல ஒரு 10000 இருக்குது அதுக்கு வந்தா 10000 அப்ப இவ்வளவு நியூட்டன் இருக்கும் ஓகே 1.35 தர 10000 நியூட்டன் மில்லிமீட்டர் இப்படி வந்தது கே இந்த வேலை ஓகே எனி சி பார்த்தாரு T-Pad என்ன சொல்றார் வயக்கு வோல்ட் அளவின் மீறல் 50 ஹெர்ட்ஸ் ஆக உள்ள போது பாய்ச்சலின் 50 வீதத்தை தடுக்குமாறு ஊசிவாய் அமைப்பு அமைக்கப்பட்டுள்ளது அதாவது வால்வு குழு 2ல் காட்டப்பட்டுள்ளவாறு பாய்ச்சல் குழாய்கள் 45 பாகை கோணத்தை ஆக்குகின்றது ஊசிவாய் வால்வின் மூடுகையானது குழாயுடன் அச்சுடன் அமைக்கும் கோணத்திற்கு நேர்விகித சமனாகும் சமநிலை கொள்கை இப்ப என்ன அரைவாசி மூடுபடுதலாமா இப்ப இதுக்குள்ளாலும் திரவ பாய்ச்சல் இப்ப இந்த திரவ பாய்ச்சல் விளையக்குள்ள இப்படி இருந்தால் ஃபுல்லா மூடுபடுது இதாச்சு குழாயின் அச்சு இந்த ஊசிவாய் வால்வு வந்து இப்படி இருந்துச்சுன்னா ஃபுல்லா மூடுபடுது இது 45 பாகை தொண்ணூறுல ஃபுல்லா மூடுபடுது இப்படி 45 பாகை கோணம் திரும்பி இருக்கீங்க இது அரைவாசி மூடி இருக்காமா 50% மூடப்படுது அப்ப பாய்ச்சல் வீதம் என்ன செய்யுது குறையுது அரைவாசி ஆக்கப்படுது சரி இப்ப என்ன சொல்றார் வயப்பு வோல்ட் அளவின் மீறல் மின் நுகர்வில் தங்கியுள்ளது நுகர்வு அதிகரிக்கும் போது பயப்பு மீறல் குறையும் அதேவேளை அதன் மறுதலையும் நிகழும் அப்படி நுகர்வு அதிகரிக்க பயப்பு மீறல் குறையுது இந்த நுகர்வு குறையுள்ள பயப்பு மீறல் கூடும் அது என்னமோ இப்ப பஸ் பாடு என்ன கேட்கிறாங்க என்னவா வடிவமைப்புக்கு ஏற்ப பயப்பு வோல்ட் அளவு மீறல் 25 ஹெர்ட்ஸ் ஆகும் போது ஊசிவாய் வால்வு முற்றாக திறக்கும் 25 ஹெர்ட்ஸ் ஆகிக்குள்ள முற்றா திறக்குமாமா மீறல்கள் 25 ஹெர்ட்ஸை விட குறைவடைந்த போது கூட வால்வு முற்றாக திறந்தே இருக்கும் ஊசிவாய் வால்வு முற்றாக திறக்கும் காலத்தில் பின்வருவனவற்றை துணிக இது ஃபுல்லா திறந்திருக்குது இப்படி ஏன் 50 ஹெர்ட்ஸுக்கு அரைவாசி திறந்திருக்கு 25 ஹெர்ட்ஸுக்கு ஃபுல்லா திறந்திருக்கு ஓகே அப்படி ஃபுல்லா திறந்திருக்கேக்குள்ள இவர் என்ன கேட்கிறார் மேற்பியம் ஒன்றின் நிலுவை இப்ப இது ஃபுல்லா திறந்திருக்கேக்குள்ள இந்த இதுல இருக்கிற இனிமே என்ன கேட்கிறார் இதுக்குதான் அவர் என்ன சொன்னவர் என்றா மேலுக்கு சொல்லுவார் இங்க பாருங்க பயப்பு வோல்ட் அளவின் மீறல் மின் நுகர்வில் தங்கியுள்ளது இல்லையா அப்ப அந்த மின் நுகர்வு கூடினால் என்ன நடக்குது பயப்பு மீறல் குறையுது இப்ப என்ன சொல்லுவீங்க வால்வு முற்றாக திறந்த இருக்கும் 25 ஹெர்ட்ஸ் 25 ஹெர்ட்ஸ்ல முற்றா திறந்திருக்கும் முற்றால் திறந்திருக்கைக்குள்ள இழுவை என்னன்னு கேட்கிறேன். என்னன்னு காரணம், இந்த இழுவையை காணும். அதுக்கு எங்களுக்கு ஒமேகாவை கண்டுபிடிக்கணும் நாங்க. ஏன் அந்த ஒமேகா தெரிஞ்சாதானே இழுவை மாறும். ஏன்னா அங்க இருக்கிற புயத்தின் திணிவு நிலைகள் மாறாது, ஒமேகாவை மாறும் கண்டுபிடிக்கணும். இப்ப இந்த முன்னுக்கு சொன்னது என்ன சாமான், அந்த பயப்பு ஓய்ச்சளவுன்ற மீறன் தானே எங்களுக்கு. அந்த மீறன் வந்து இந்த பயப்பு ஓய்ச்சளவின் மீறன் அரைவாசி ஆகும். இங்க அவர் சொல்லிக்கிறாரு, பயப்பு வோல்ட் 50 ஹெர்ட்ஸா இருக்கு, 300 ரேடியன் பெர் செகண்ட். ரைட். இப்ப 50 ஹெர்ட்ஸா இருக்கைக்குள்ள 300 ரேடியன் பெர் செகண்டா, இப்ப இது 25 ஹெர்ட்ஸ் ஆகும். இது 25 ஹெர்ட்ஸ் ஒமேகா தெரியுது. அரைவாசி ஒமேகா அரைவாசி ஆகுது. அப்ப என்னது 150 ரேடியன் பெர் செகண்ட். ஒமேகா 150 ரேடியன். இப்ப ஒமேகா 150 ரேடியன் என்ன வரும்? இழுவை காலம் தானே. இப்ப இழுவை என்ன வரும்? இழுவை காலம் எம்எல் ஒமேகா ஸ்கேர். எம் வந்து 1 கிலோகிராம், அது மாற்றம் இல்லையே. எம் வந்து 1 கிலோகிராம், எல் வந்து 50 சென்டிமீட்டர் போயிட்டு. ஒமேகா ஸ்கேர் 150 எவ்வளவு? நரைக்கு வரைக்கும் 1 × 4 150 வரைக்கும் எவ்வளவு? 220 22,500. நல்லா வச்சுட்டீங்கன்னா 5 5 20. அதனால 6 10 7 5 20 45 20 20 10 10 2 அதனால 5,625. அது மேற்பிய மோட்டில் உள்ள இழுவை. கிழக்குள்ளதே மறையதான், மேலுக்குள்ளது இழுவையும் கிழக்குள்ளது இழுவையும் சமந்தானே. அப்ப இழுவை இப்படி அடுத்து இருக்கிற வில்லின் சுருக்கம். இந்த வில்லின் சுருக்கம் காணக்குள்ள திசை வந்து 4 மடங்கு, இழுவை வந்து 4 மடங்கு குறைஞ்சிருக்கு. அந்த இழுவை 4 மடங்கு குறைஞ்சதுக்காண்டி நாங்கள் இந்த நீட்சிய 4 மடங்கு குறைவான நீட்சி அப்படின்னு நினைக்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு சொன்னா, சிங்கர் இந்த ஆங்கிள் வந்து மாறுது. முதல்ல இவர் எப்படி இருந்தவர், இந்த விசையால் கொண்டு இப்படி இருக்கக்குள்ள இப்படித்தானே சுருள் இருந்தது, இந்த ஸ்பிரிங் வந்து இருந்தது. அப்ப இவர் சொல்லியிருந்தவர் இது எச், இந்த எச் இருந்தவர் 30 சென்டிமீட்டர். அப்பைக்கு அது ஆல்ரெடி 20 சென்டிமீட்டர் சுருங்கி இருந்தது. இப்ப நாங்கள் சமன்பாடுல தெரிவிக்கல, இந்த சீட்டாக்கு 30 × 50 சென்டிமீட்டர் போட்டாங்க இல்லையா? இப்ப என்ன நடக்க மாட்டேன், இந்த விசை குறைஞ்சு வந்தா இது இந்த ஸ்பிரிங் வந்து கொஞ்சம் நீட்சி இப்ப மேலுக்கு போறாரு. இப்ப இது மேலுக்கு போனோம்னா இப்ப இது வேற மாதிரி வந்துடும் சமைச்சு. அப்ப இந்த ஆங்கிள் மாறணும்னா இப்ப இந்த எச் வந்து மாறும். இப்ப எச் ஓவரலுக்கு 30 × 50 அல்ல, வேற ஒரு உயரம் இல்லையா? அப்ப அந்த ஒரு செட்டப் இதுல மாறணும். நான் சொல்றது எல்லாம் விளங்குது. ஆரம்பத்துல என்ன நடக்கும்னு சொன்னா, இந்த ஸ்பிரிங் வந்து 20 சென்டிமீட்டர் நெருங்கி இருக்கேக்குள்ள இந்த எச்சின் பெருமானம் 30. இது 50 இந்த கொள்கை. அப்பதான் சயின்டிஸ்டாக நீங்க 30 × 50 கொடுத்துருக்கீங்க. ஓகே. இப்ப இது உண்மையான இந்த ஸ்பிரிங்ல உண்மையான நிலைமை உண்மையான நிலம் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா இது 30 30. அது சமைச்சீர் என்ன பண்ணியா இது 30 30 60. அந்த முதல்ல வந்து சுருங்கின 20க்கு மேலாம். அப்ப இந்த சுருங்கின உண்மையான நிலம் வந்து 80 சென்டிமீட்டர். இது ஆரம்பத்துல. ஓகே, இப்ப இது எப்படி இருக்கு வேண்டாம், இதை கொஞ்சம் யோசிக்கணும். இப்ப அந்த ஸ்ட்ரிங் எப்படி இருக்க போதில்லை, இதெல்லாம் தூங்குங்களா இசையால தூங்குது. இப்பவும் அது கொஞ்சம் சுருக்கப்படுது, உண்மையான நிலத்தை விட ஈ நிலம் சுருக்கப்படுதுன்னா. இப்ப இந்த ஸ்ட்ரிங் நிலத்தை பார்த்தீங்கன்னா இது 50 சென்டிமீட்டர். ஓகே, ஆனா இந்த கூட சீட்டா இதுதான் இந்த இழுவை. இப்ப இந்த ஒரு நீளம் எவ்வளவா இருக்கும், இது மொத்த நீளம் 80 அல்ல. 80ல ஈ போக மிச்சமா இருக்கிற நீளம் 80 சை ஈ. அப்ப 80 சை ஈ. அப்ப சைன் தீட்டாக்கு இப்ப என்னது தெரிஞ்சுக்கணும், இத தெரிஞ்சிடணும். அங்கதான் அந்த நான் சொன்னேன் 4 மணி குறையாதுன்னு சொன்னது. ஆங்கிள் மாறுது, அப்ப கோணம் மாறும், கோணம் மாறுக்கு மாறும். அப்ப இப்பவும் பழைய நாங்க என்ன சொல்லுவோம், இங்கால தீவன் இங்கால தீவன் இருக்கே இல்ல. இந்த ஸ்பிரிங் கொடுக்குற விசை எஃப் பண்ணாது என்ன வரும், மேலதாக்கு விசை கீழாக்கு விசை. அப்ப F7 என்ன வரும், 2T1 sin θ. அதே மாதிரி முதல் போட்டு அதே சாமான போட போறோம். F7 2T sin θ. F போட்டீங்க K into சமன் 2T1 sin θ. இப்ப கேக்கு என்ன வருவது போல இருக்கு, 1.35 தர 15 சமன் 2T1 எவ்வளவு, 5625 தர sin θ. இதாகும். இப்ப sin θ போடுறீங்கன்னா இதை போடுறோம், என்னது 80 சை ஈ 2. அதன் கீழ் 50. இப்ப இது சென்டிமீட்டர் அளவு மாத்திரம். ஓகே, இப்ப சொல்றீங்க இங்க 2 போயிடும். இப்ப இது 5 விட்டு விட்டுவாங்க, இதை விட்டுவாங்க. இப்ப இங்க 2 இடத்துல ஈ இருக்குது சொல்றாங்க. இதுல நாங்கள் மத்திய 2 இடத்துல மணி நேரம் வரும் 135. இதுல 135 13 இது 5 பேச்சுங்களா வரும் 5 5 அங்கால 5 3 15 132 தர 80 செய்யும். இதை கூட நீங்க பிரிச்சு இதுல இருந்து சுருக்கணும். அவ்வளவு வரும் 1 சென்டிமீட்டர்ல பிரதிருக்கேன். இது சென்டிமீட்டர் இல்ல இல்லையா, இதுல கவனமா இருக்கு. இந்த அழகு மாற்றம் சிக்காது. இந்த 80 வந்து என்னதுல பிரதிட்டு இருக்காங்க, சென்டிமீட்டர்ல பிரதிட்டு இருக்காங்க. அப்ப நாங்கள் அத மீட்டருக்கு மாற்றணும். ஆனா இதுல 2 சென்டிமீட்டர் மட்டும்தானே, இதுக்கும் சென்டிமீட்டர் அப்ப ஃபுல்லா சென்டிமீட்டர் கிழக்கு சென்டிமீட்டர். அப்ப வெட்டுப்பட்டு போயிடும், அது பிரச்சனை இல்லை. இப்ப எவ்வளவு பிறகுமா, இது எவ்வளவு பிறகு வரும் 135 தர 1000 நம்ம இந்த 80 பிரிக்கா 58 40 16 20 7 2 132. இது எங்க ஆகும், ஈய பொருத்தா 1000 பேச்சு விடுவான். ஈய பொருள் 135 ആയി. സഹ ഇതിനകത്ത് കൂട്ടപ്പെടും 132. പത്തായിരത്തി അറുന്നൂറ് എനിക്ക് ഇത് 135,000 കീഴിലാണ്. 135,000 132 பச்சைவளவு மீட்டர். அதை நீங்க 100 பெருக்கி விட்டீங்கன்னா உங்களுக்கு 6.95 சென்டிமீட்டர் சுருக்கம். ஏன் இப்படி சுருக்கம் சிக்கலா போட்டான்னு தெரியாது இந்த இடத்துல. கடைசி பார்க்கறது வந்து ரைட். சுருக்கம் சுருக்கி பாருங்க 6.95 வரும். ஆன்சர் வந்து ரைட். சுருக்கி பாருங்க. இப்ப இதுல என்ன அந்த சுருக்கம். அப்ப இதுல அந்த கம்ப்ளிகேட்டட் இதுதான். இந்த சைன்டிட்டாவும் மாறுது, வெற்றியும் மாறுது, சைன்டிட்டாவும் மாறுது. சோ ரெண்டுக்கும் கிரதிட்டு சுருக்க வேண்டியது. அதுக்கு அடுத்து அங்கே என்ன எழுதுறார்? சோ பயப்பு ஒளிச்செலவின் மீறல் அதிகரிக்கும் போது பாய்ச்சல் வீதத்தை குறைப்பதற்கு ஊசிவாய் வால்வு படிப்படியாக மூடுகின்றது. பாய்ச்சலின் 75% தடைப்பட வேண்டும். வயப்பு ஓல்களவில் மீறன் ஜாதாக இருக்க வேண்டும். 75% மூடுபடுறதுக்கு மீறன் என்னவா இருக்கணும்? இப்ப உங்களுக்கு தெரியும் 50% மூடுபடுறதுக்கு என்ன? எத்தனாவது பாட்? சீல தேர்ட் பாட், சீல செகண்ட் பாட். இப்ப 50% மூடுபடுறதுக்கு எவ்வளவு? இப்ப 50 ஹெர்ட்ஸ் ஆயிருக்குள்ள. ஓகே, 50 ஹெர்ட்ஸ் ஆயிருக்குள்ள 50% மூடுபடும். 25 ஹெர்ட்ஸ் அறிக்கைக்குள்ள ஃபுல்லா திறந்துடுது இல்லையா? அது ஃபுல்லா திறந்து இது 50% மூடப்பட்டிருக்குது, இது ஃபுல்லா திறந்துருக்கு. 25% வருது. அப்ப இப்ப 75% திறந்திருக்கணும்னா என்ன அப்படின்னு இதுல இருந்து இதுக்கு வரைக்கும் 50% மாற்றம் இல்லைதான். அந்த 50% மாற்றத்துக்கு 25 ஹெர்ட்ஸ் மாறும். இப்ப 50% மூடி இருந்தது, இப்ப ஃபுல்லா திறந்துடுது. அப்ப இங்க 50% மாற்றத்துக்கு மீறல் ஏற்பட்ட மாற்றம் எவ்வளவு? 25. அப்ப நான் சொல்லுவேன் 50% மாற்றத்துக்கு என்ன சொல்லுவான்? மீறல் ஏற்பட்ட மாற்றம் வந்து 25 ஹெர்ட்ஸ். 25 ஹெர்ட்ஸா வருது. அப்ப புது 75% மாறுறதுக்கு என்ன நடக்கும்? எனது 50 ஹெர்ட்ஸுக்கு 50% மூடப்பட்டிருக்கு, 25 ஹெர்ட்ஸுக்கு ஃபுல்லா திறந்திருக்குது 0%. அப்ப 50% மாற்றம் ஏற்படுறதுக்கு 25 ஹெர்ட்ஸ் மாறும். இப்ப இந்த 50% இருந்து 75% வர்றதுக்கு எவ்வளவு மாறுது? 25% இல்லையா? அப்ப 25% மாற்றத்துக்கு எத்தனை ஹெர்ட்ஸ் மாறும்? இது என்ன? 12.5 ஹெர்ட்ஸ் மாறும். ஓகே, நான் கேட்கிறேன் 50% மாற்றத்துக்கு 25 ஹெர்ட்ஸ் மாறுது. அப்ப 75% என்ன? 50%ல இருந்து 25% தானே மாறணும். அப்ப 25% மாற்றத்துக்கு 12.5 ஹெர்ட்ஸ். அப்ப சொல்லுங்க இதுல இதுல இருந்து 12.5 கூடணும். ஆகவே 75% ஓப்பனுக்கு 50 ஹெர்ட்ஸ் சொல்லுங்க, 12.5 ஹெர்ட்ஸ். கொஞ்சம் விலகத்தனமா தான் யோசிச்சுக்கிட்டு பாருங்க. என்னண்டு இதுல இருந்து 50 ஹெர்ட்ஸ்ல 50 வீதத்துல இருந்து இன்னொரு 50 வீதம் மாறுறதுக்கு 25 ஹெர்ட்ஸ் மாறும். ஃபுல்லா திறக்க 50ல இருந்து 75க்கு வரணும்னா அங்க மாற்றம் வந்து 25 வீதம். அப்ப 25 வீத மாற்றத்துக்கு 12.5 ஹெர்ட்ஸ் மாறும். இனி எங்களுக்கு 75 வீதம்ன்றது இதை விட கூடினா இருக்கும். அப்ப இந்த 50 ஹெர்ட்ஸை விட 12.5 ஹெர்ட்ஸ் கூடவே இருக்கும். அப்ப 62.5 ஹெர்ட்ஸ்.